ஆத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் 30, இன்றைக்கி வந்து எடுத்த ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ட்ரேடு தான் எடுத்தேன். ஸோ 2 ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3 லேக்ஸ் கிட்ட ஓவரால் பையிங் செல்லிங் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 150 ருபீஸ் கிட்ட ப்ரோக்கரேஜ் போச்சுனாக்கா மீதி 130 to 140 ருபீஸ் வந்து இன்றைக்கி கிரெடிட் ஆகும். ஸோ என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், எந்தெந்த டைமிங்கில் எடுத்தேன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 11:21 11:570 11:21 11:21. ஸோ 11:21 இந்த இடத்துல 11:570 நான் இதுக்கப்புறம் இது வந்து டவுன் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் போட்டேன். ஆனால் அப்படியே அகேன்ஸ்டாக போயிடுச்சு. நிஃப்டி என்ன தான் ஏறினாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா அப் மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சின்னதாக நிஃப்டி வந்து இறங்கினாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா இறங்கும். அதுவும் இல்லாமல் நிஃப்டி வந்து மேலே தொங்கிகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீ டவுன் ட்ரெண்டில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ 12:41 கிட்ட நான் என்ட்ரி எடுத்தது இங்கே 70 11:570 எக்ஸிட் ஆனது வந்து பார்த்திங்கனாக்கா 11:55 வந்து நான் எக்ஸிட் ஆனேன். எப்போவும் வழக்கம் போல் நான் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டாக் இன்னும் கீழே இறங்குச்சு. ஆனால் நான் எக்ஸிட் ஆனது இந்த இடத்துலையே எக்ஸிட் ஆகிட்டேன், 15 காசுலேயே எக்ஸிட் ஆகிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு அடுத்த ட்ரேட் எப்போ எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா 1:45 115.60 1:45 ஸோ அடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கனாக்கா 1:45 இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் செல் போட்டேன். ஏன் நான் வந்து இந்த இடத்துல செல் போட்டேன் அப்படின்னாக்கா இந்த இந்த ஸ்டாக் வந்து ஏறினாலும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹையர் ஹை க்ரியேட் பண்ணாமல் திருப்பி வந்து இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து 51 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பியும் ஒரு லோ க்ரியேட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இது லோ க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இந்த இடத்துல நான் செல் போட்டேன் 115.60 கொஞ்சம் தூரம் ஏறினாலும் திருப்பியும் வந்து அந்த ஸ்டாக் இறங்குச்சு. ஸோ நான் என்னோடய டார்கெட் செட் பண்ணது எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா 11:530 வந்து பார்த்திங்கனாக்கா நான் எக்ஸிட் ஆனேன். கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு முழுசாக 1 மினிட் கூட இல்லை, இவ்வளோ தூரம் இறங்கிட்டு அடுத்த செகண்டே ஏறிடுச்சு. ஸோ நான் 11:530 என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். அதனால தான் நான் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே எந்த ஒரு ட்ரெண்டுமே கொஞ்ச நேரத்தில் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரைக் டவுன் ட்ரெண்ட்னா கொஞ்சம் கீழே இறங்கினோட்டி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்தாங்க. இதே நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது நமக்கு வந்து அதோடய ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஒரு ட்ரேடை போட்டு உக்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி எடுக்கிறோமா 5 to 10 மினிட்ஸில் நம்ம எக்ஸிட் ஆயிடும். அதனால் அப்போ தான் வந்து நமக்கு ட்ரேடிங்கில் ஸ்ட்ரெஸ் குறையும். ரொம்ப நேரம் நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், வாட்ச் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருக்கணும். ட்ரேடு எடுத்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து கம்மியாக இருக்கணும். இப்படி ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் ட்ரேடிங்கில் நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ரெண்டாவது, ரொம்ப நேரம் வந்து நம்மளோட காசு வந்து லாஸில் போகுமா இல்லை ப்ராஃபிட் வருமானு சொல்லிட்டு எதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ இன்றைக்கான ட்ரேடில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 என்ட்ரி தான். இதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் ஒரு 150 கிட்டே போனாலும் மீதி 140 to 130 இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டில் வரும். ஓகே ஆல், நான் வந்து நாளைக்கு என்னோடய ட்ரேடு முடிச்சோட்டி ரிவ்யூவை போஸ்ட் பண்ணுறேன்.